வணக்கம், வெல்கம் டு லீஃப் அண்ட் ஸ்பைஸ். இன்னைக்கு நாம சமைக்க போறது மாங்காய் சட்னி. ரொம்ப ஈஸியா டேஸ்டியா சமைக்கக்கூடிய இந்த சட்னிய வாங்க சமைக்கலாம். தேவையான பொருட்கள்: மாங்காய் ஒன்று, நாங்கள் இன்னைக்கு கோமாங்காய் எடுத்திருக்கோங்க, அதை தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்குறோம். அடுத்து தேங்காய் கால் கப். மாங்காய் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதில் பாதி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை 1 கொத்து, தேவையான அளவு உப்பு. இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிறதுக்குங்க. அடுத்தது தாளிக்க தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை, இது தாளிக்கிறதுக்குங்க. அடுத்து மிக்சியில் அரைக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 கப்பு இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு கம்மியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சுக்கலாங்க. 1 வாகனத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, இதை நல்லா வணக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆகணும். இதை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். மாங்காய் சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான சட்னி இது. இப்போ சம்மர் சீசனில் நல்லா மாங்காய் கிடைக்கும், அதனால் இந்த சீசனில் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.